அனைவருக்கும் வணக்கம். புதுமைப்பித்தன் அப்படிங்கிறவரு சிறுகதை எழுதுறதுல பெரும் சிறுகதை எழுதுறதுல பெருமை வாய்ந்தவர். அவரு சிறுகதை மன்னன் அவருக்கு பேர் இருக்கு. அவரோட புனைப்பெயர் தான் புதுமைப்பித்தன். ஆனா அவரோட இயற்பெயர் வந்து சோ விருதாச்சலம். அவர் சிறுகதை எழுதி எழுதி அவருக்கு புனைப்பெயரா புதுமைப்பித்தன் பேர் வந்துச்சு. அவர் எழுதுனதுல ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற ஒரு கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதுல கதையில கதாபாத்திரங்கள் சொல்றது முருகதாசன், கமலா, அலமு, சுந்தரம் பிள்ளை, சுப்பிரமணியன் பிள்ளை, ரிக்ஷாக்காரர், கடைக்காரர். இந்த இவ்வளவு கதாபாத்திரங்கள் அந்த கதையில இடம்பெற்றிருக்காங்க. முருகதாசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பத்திரிகை விளம்பரங்கள்ல வந்து கதை எழுதுவாரு. அவரோட வீட்டுல அவர் என்ன எந்த அளவுக்கு அவரு அந்த ஒரு நாள அவர் எந்த மாதிரியா கழிக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. கமலம் அப்படிங்கறவர் வந்து முருகதாசனோட மனைவி. அவர் வந்து வீட்டுல சாயந்தரம் நேரம் அந்தி மாலை நேரத்துல அவர் வந்து கமலா அந்த பூஜா தண்ணீர் எடு அப்படின்னு சொல்ல அவருக்கு மனைவிக்கு கேட்கவே இல்லை. வச்சது வச்ச வச்ச இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே ஒரு பாய் கோரை பாயை எடுத்து அவர் விரிக்கிறார். அந்த பாய் பார்க்கும்போது நல்ல கிழிஞ்சு எடுத்து இருக்குது. அவர் விரிக்க கஷ்டப்பட்டு எடுத்து விரிச்சு இருக்காரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாய் விரிக்கிறது வந்து ரெண்டு ஆள் செய்யக்கூடிய வேலை. ஆனா அவர் ஒரே ஆளா செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருக்காரு. இதுவும் அவங்க மனைவியான கமலத்துக்கு கேட்கவே இல்லை. அவங்க இருக்கிறது வந்து ஒரு ஒண்டி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்னையில ஒண்டி கொடுத்துரும் வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து சுத்தி சுத்தி ஒரு வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நாலஞ்சு குடும்பங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தனியான அறைகள் எதுவும் கிடையாது. ஒரு ஒரே ஒரு அறை முன் அறை உண்டு. அந்த முன் அறை வந்து நான்கு தட்டுகள் தாண்டிதான் அவங்களோட சமையலறை இருக்கு. அதனால அவங்க பாய் விரிக்கிறதுக்கு இங்க கூச்சல் இட்டது வந்து அவங்க மனைவிக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் மனைவி கிட்ட போய் கேக்குறதுக்கு அவரு போறாரு. இங்க இருந்து அவர் சமையலறைக்கு போகும்போது ஃபுல்லாவே அங்க தண்ணி சிந்தி வழுக்கு பிரதேசம் மாதிரி இருக்கு. அந்த வழுக்கு பிரதேசத்துல அவருக்கு வழுக்கி விழுந்துராம அவரு பார்த்து எடுத்து இதான் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து விறகு கட்டைகள் வந்து நிறைய இருக்கு. அதையும் தாண்டி அவர் மனைவியை போய் அவரு சமையலறையில போய் பார்க்கும்போது அவங்க மனைவி வந்து அவரை திட்டிகிட்டே இருக்காரு. உங்களுக்குன்னு பார்த்து நனைஞ்ச விறகா தந்தான், சமையலறை ஃபுல்லாவே புகை மூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஏசிட்டே இருக்காங்க. அவரு உள்ள போய் நான் இப்ப அதுக்கு வரல, எனக்கு ஒரு தீப்பெட்டி எடுத்துதா, இந்த அகல் விளக்கு எடுத்து அரிக்கன் விளக்கு ஏத்தும் அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. அவரு தீக்குச்சி இல்ல ஒண்ணு இல்ல, அதை வாங்கதான் அலமுக கடைக்கு அனுப்புனேன், அவளும் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல, இந்த அந்தி வேலையில எதுக்கு பிள்ளைய கடைக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாரு. அவர் போனவளும் இன்னும் வரல, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு கேட்டாரு. வந்ததுக்கு ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லாரு, என்ன வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை, நீங்களே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல நேரத்துல, நாளைக்கு காலையில என்ன வாங்கிக்கலாம், நீ இப்ப இருக்கத வச்சு சமாளி அப்படின்னு அப்பளக்கார வந்தா உங்களுக்கு பிடிக்குமேனு தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன், வேண்டாட்டினா விடுங்க அப்படின்னு, உனக்கு அந்த நேரத்துலதான் உனக்கு எண்ணெய் எல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அவரு ஏசுறாரு. வந்ததுக்கு ஒரு வேலை தந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. அங்க போய் வாசல்ல நின்னு பாத்துட்டு இருக்காரு. அவர் வீடு பொறுத்தவரை ஒரு அறை, அந்த அறையில தான் அவங்க முதல் அறையில தான் அவங்க படுக்கிறதுக்கு, நாலு பேர் வந்தா பேசுறதுக்கு, படிக்க எல்லாத்துக்குமே அந்த ஒரு அறை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் பொது அதுதான் மொத்தமே பொது இடம். அதுக்கப்புறவு நாலு தட்டுகள் தாண்டி அவங்களுக்கு சமையல் அறை இருக்கு. அதை தாண்டி அவங்க வந்து அவங்க போலாம் அவங்க மனைவி புலம்பிட்டு இருக்க நேரத்திலே அவர் அந்த தட்டுகள் அனைத்தையும் தாண்டி அவர் முன் வாசலுக்கு வந்து மகளை தேடி பார்த்துட்டு இருக்காரு. அவளை காணவே இல்லை. அவரு கொஞ்ச நேரம் வாசல்ல நின்னு பார்த்துட்டே இருக்காரு. அவரு வீடுல மன்னனே இல்லாத நேரத்துல விளக்குக்கு வந்து அவர் வந்து விளக்குக்கு பதிலா மின் விளக்கு தெரு மின் விளக்கை தான் அவங்க வந்து
வெளிச்சத்துக்கு பயந்தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவரு அந்த வெளிச்சத்துல நின்று அலமு தேடிட்டு இருக்கும்போது அலமு கிடைக்கல. அவரு கொஞ்சம் தள்ளி போய் சந்தி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போகும்போது அவரு வந்து அங்க வந்து அலமு வந்து ரிக்ஷாக்காரர் அவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறார். அவரு எதுக்கு சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு அவர் போய் ஏண்டி உன்னை எதுக்கு அனுப்பிச்சு நீ இங்க வந்து என்ன செய்யற அப்படிங்கிற கேக்குறாரு. அவருக்கு சொல்லுவார் தீப்பெட்டியை வந்து கடைக்காரர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ நீ நேரா வீட்டுக்கு வர வேண்டியதுன்னு எதுக்கு நீ அங்க போய் இருக்கு அங்க நின்று என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதனால ரிக்ஷாக்காரர் சொல்லுவாரு குழந்தையாச்சேன்னு நான் இவ்வளவு நேரம் ஒண்ணும் சொல்லாம விட்டேன் அதட்டல அவ இன்னும் ரிக்ஷால கொண்டு வீட்டுல கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அலமு சொல்லுவார் அவர் பக்கத்து வீட்டு பங்கஜத்தை மட்டும் அவரு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. அவர் பங்கஜம் வந்து அவங்க அவங்க ஏரியாலேயே கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு அந்த பொண்ணு ரிக்ஷாலையும் போகும் மோட்டார்லயும் போகும் அதை எதுக்கு நீ கேட்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைக்காரர்கிட்ட போய் ரெண்டாவது போய் தீப்பெட்டி வாங்க கடைக்காரருக்கு போறாரு. கடைக்காரர் சொல்லுவாரு நீங்க வராதிங்க உங்களுக்கு எதுவும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு 2 ரூபாய் பாக்கி இருக்கு நீங்க முதல்ல அதை கொடுத்துட்டு நீங்க அப்புறம் என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க நான் பொழைக்க வந்தேன் எனக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு. அந்த அளவு முருகதாசன் சொல்லுவாரு நானும் பொழைக்கதான் வந்தேன் எல்லாரும் பொழைக்கதான் இந்த ஊர் உலகத்துல இருக்கிறாங்க என்ன சாகவா இருக்கிறாங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்க நான் 2 3 நாள்ல சம்பளம் போட்டதும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு. எத்தனை நாள்ல தருவீங்க நாளைக்கு போடுவாங்க அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. அதனால கடைக்காரர் சொல்லுவாரு எனக்கு சீட்டு கட்டணும் எனக்கு அதனால நீங்க கண்டிப்பா எனக்கு தந்தை தீரணும் அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கது இல்லை நீங்க தந்தை திங்கட்கிழமை தீரணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு வர்றாரு. வந்துட்டு அலமுவை கூட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அவரு ஏதோ யோசனையில இருந்துட்டு இருக்காரு. அலமு கேக்குறா ஏப்பான்னு கூப்பிடுவா அதாவது அவரு ஏதோ யோசனையில இருந்தனால அவளுக்கு வந்து அவர் சொன்னது வந்து கேட்கல. மறுபடியும் கூப்பிடும் போது அவருக்கு கோவம் வந்து எதுக்கு இப்ப நீ எனக்கு கூப்பிடு அப்படின்னு அவர் கோபத்துல கேட்க நீ கோவப்படுகல நான் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் கோவம் என்ன கோவம் சொல்லு சும்மா அப்படின்னு சொல்லணும். அங்க பல்லு மாமா நிக்காரு பாருங்க அப்படின்னு பல்லு மாமா வந்து சுந்தரம் பிள்ளை சுந்தரம் பிள்ளை இல்ல சுப்பிரமணிய பிள்ளை அவரோட நண்பர் அவரைதான் அவ வந்து அவருக்கு பல்லு கொஞ்சம் தூக்கி எடுப்பா இருக்கும் வாய்க்கு வெளியே தெரியற மாதிரி இருக்கிறதுனால அலம் வந்து அவரை பல்லு மாமான்னு தான் கூப்பிடுவாரு. அவரை பார்த்துட்டு அவ இறங்கி அவர் முருகதாசன் கிட்ட இருந்து இறங்கி குடுகுடுன்னு ஓடி போறா. ஓடி போகும்போது அவளுக்கு முருகதாசன் சொல்லுவாரு ஓடி விழுந்துடாத பார்த்து அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து படப்படான்னு ஓடி போறா. ஓடி போகும்போது அவ என்ன அவ என்ன இத அவ நேரத்துக்கு அவ பாவட தட்டி அவ வீட்டு வாசல்ல கீழே உருண்டு எடுந்துச்சான். அதனால அவரு வந்து அவரு சுப்பிரமணிய பிள்ளை வந்து ஓடி வந்து பிள்ளை கீழே விழுந்துச்சுன்னு தூக்கும் போது அவ சொல்லுவ அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் பாத்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எந்திரிச்சு போறா. அதனால முருகதாசன் கிட்ட வந்து சுப்பிரமணிய பிள்ளை சொல்லுவாரு பிள்ளைய எப்படியா விடுவீங்க அப்படின்னு. அவ சொன்னா எங்க கேட்க சொன்னதுக்கு அது எப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டு அவ போறா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்புறம் நீ ரெண்டு பேரும் வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முருகதாசர் வீட்டு அறை முதல் அறையில போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பத்தி பேசிட்டே இருக்காங்க. முருகதாசனை பொறுத்தவரை அவரு வந்து என்னன்னா அவர் கஷ்டத்தை அட்டியா சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசி அவர்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த நாளைக்கு ஏதாவது கிடைக்குமா காசு ஏதாவது கடன் கட்ட கிடைக்குமா அந்த மாதிரி அவரு பேசுவாரு. அப்படி பேசி அவர் வந்து எல்லாரையும் மனசை வந்து இது பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சுப்பிரமணிய பிள்ளை வந்து அவருக்கு வந்து பேசவே இடம் கொடுக்காம இவர் பேசிட்டே இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு நேத்து நான் சுந்தரம் பிள்ளைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. சுந்தரம் பிள்ளையா அவன் இன்னும் இங்கதான் இருக்கானா நான் அவனை பார்த்தா அவன் ஒவ்வொரு ஆள்லயும் வந்து ஒவ்வொன்னு வத்தி வச்சுக்கிட்டே இருக்கான் அவனெல்லாம் இனி எங்க பார்த்தாலும் நம்ம இனி பார்க்கவே கூடாது கண்டுக்காத மாதிரியே போயிடணும் அப்படின்னு சொல்லும் போது போன வாரம் கூட என்னது அண்ணே சொன்னாரு அப்படிங்கறது தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க வந்து சுந்தரம் பிள்ளை வர்றாரு.
சுந்தரம் பிள்ளை வந்து முருகதாஸ் முருகதாசன் வீட்டு வாசல்னு கத்துறாரு. இது யார் அதனால முருகதாஸ் சொல்லுவாரு, ஆனா வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி அவனுக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டி பாக்குறாரு. சுந்தரம் பிள்ளை நிக்காரு, நீயா நீ உள்ளவா அப்படின்னு அவரு சொல்லுவாரு. எனக்கு வந்து சவுண்டு கேட்கவே இல்லை, அதனாலதான் யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படி உள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அலமு கிட்ட முருகதாஸ் சொல்லுவாரு, 3 பேருக்கும் அம்மாட்ட காப்பி போட்டு கொண்டு வர சொல்லு அப்படின்னு. அவளும் அவ துள்ளி குதிச்சுட்டு ஓடிட்டு போய் அம்மாட்ட சொல்லி அவ காப்பி எடுத்து. இவள் 3 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. 3 நேரம் பேசிட்டு இருக்கும்போது சுந்தரம் பிள்ளை சொல்லுவாரு, நீ இந்த வேலையை விட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இருக்கிறது வேலையை விட்டுட்டு நான் அப்புறவே நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், எனக்கு இந்த வேலை இருக்கணும், நான் அதுக்கப்புறம் பெரிய நாவல் எழுதணுங்கிற ஒரு ஐடியால இருக்கேன், அப்படி எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேணா இந்த வேலையை விடுவேன், அது வரைக்கும் எனக்கு இந்த வேலை இருக்கணும், அப்பதான் என குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் பெரிய நாவல் எழுத ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு கொண்டாய்க்கும் மரம் மாதிரி நான் நிறைய நாவல் எழுத ஆரம்பிச்சிருவேன், அது வரைக்கும் நான் இந்த கதையை எழுதிதான் இந்த வார மாசத்தை நான் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அலமு வந்து அப்ப காஃபி ரெடி ஆயிடுச்சு வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க முருகதாசன் கேட்டாரு, அம்மா என்னையா அவளை எடுத்து வர சண்முகப்பிரியா சொல்லுவாரு. நிறைவு, சண்முகப்பிரியா நிறைவு, நிறைவு பண்ணுங்க, நிறைவு பண்ணுங்கப்பா. அப்புறம் அது அப்புறம் சுந்தரம் பிள்ளை நான் வீட்டுக்கு நான் எனக்கு ஒரு நண்பனை பார்க்க வேண்டியது இருக்குன்னு அவங்க கிளம்பி போறாங்க. சுப்பிரமணியம் பிள்ளைகிட்ட அவரு முருகதாசன் கேட்காரு, எனக்கு ஏதாச்சும் இப்ப வண்டம் இருந்துன்னா 3 ரூபாய் கொடுத்துட்டு போ, எனக்கு நிறைய செலவு இருக்கு அப்படிங்கிறது, சம்பளம் வந்தோன்னா தரேன், அதுக்கு என்ன கொடுக்கலாம், ஆனா என்கிட்ட இப்போதைக்கு 8 அணாதான் இருக்கு, அதை வச்சு சமாளி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அத அவரை வச்சுட்டு அந்த கிழிஞ்ச கோர வாயில இருந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் மனைவி சொல்றாங்க, எனக்கு வந்து காஃபி காஃபி தூள் தீர்ந்து போச்சு, அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு, எனக்கு அப்ப திங்கட்கிழமைக்கு கடைக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாரு, இல்ல எனக்கு எனக்கு காஃபி தூள் வாங்கிட்டு வாங்க, திங்கட்கிழமை பிரச்சனை திங்கட்கிழமை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதை அதோட முடியுது.